இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் லேண்டு பில்டிங்கெல்லாம் சேர்ந்து இந்த பட்ஜெட்லையும் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க முடியுமான்னு நினச்சி ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்பவுமே லோ பட்ஜெட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க டியூப்ளெக்ஸ் மாடல் 2 BHK வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீட்டை கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நேரில் பார்த்தா வீட்டோட எலிவேஷன், ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிற ஃபீல் கிடைக்கிற மாதிரியான ரியலிஸ்டிக்கான 3D வாக் த்ரூ வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை எங்கே கட்டி கொடுக்க போகிறாங்க, அங்கே என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற இந்த அழகான லோ பட்ஜெட் வீடுகளை கோயம்புத்தூரில் மெட்ரோ கிராண்டுங்கிற ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ளே தான் கட்டி கொடுக்க போகிறாங்க. இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்ட்ரன்ஸில் பெரிய கிராண்ட் ஆர்ச், 40 feet 33 feet தார் ரோடு, 24/7 செக்யூரிட்டி, ப்ராஜெக்டை சுற்றியுமே காம்பவுண்ட் வால், எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி ஃபார் ஆல் ரோடு, ட்ரைனேஜ், க்ரீனரியான ட்ரீ பிளான்டேஷன், பார்க் ஏரியா, 1 lakh capacity வாட்டர் டேங்க், இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸோட இந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டில் ரொம்பவுமே லோ பட்ஜெட்டில் கட்டி கொடுக்க போகிற அழகான 2 BHK டியூப்ளெக்ஸ் வீட்டை பற்றி பார்த்துடலாம். இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. 750 square feet லேண்ட் ஏரியாவில் 950 square feet வீடு கட்டுறாங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். லோ பட்ஜெட் வீடாக இருந்தாலும் பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் பேரல் லெவலில் ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸில் நார்மல் என்ட்ரிக்காக சின்ன விக்கெட் கேட்டும், கார் என்ட்ரிக்காக பெரிய மெட்டல் கேட்டும் அமைஞ்சிருக்கு. கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னு முதல்ல பார்க்கிங் ஸ்பேஸ் பார்க்குறோம். இதோட அளவு 11.5x15.5. இது வீட்டோட மெயின் டோர். நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டோரை கிராஸ் பண்ணி உள்ளே என்ட்ரானோன்னு முதல்ல லிவிங் ஏரியா டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 10.5x16. கம்ப்ளீட்டாக இன்டி ஒர்க்ஸ் கொடுத்து சோஃபா எங்கே வரப்போகுது, டிவி யூனிட் எங்கே வைக்கலாம், ஃபால் சீலிங் எந்த மாதிரி டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியா எப்போவுமே வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 3 பெரிய விண்டோ கொடுக்க போகிறோம். இது இந்த லிவிங் ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வீட்டோட அக்னி மூலையில் கொடுத்துருக்க கிச்சன் ஸ்பேஸ் பார்க்குறோம். காம்பேக்ட் அண்டு நீட்டான கிச்சனாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 6x10. இங்கேயும் நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி 2 பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாக வால்டேஜ் ஸ்லே பண்ண போகிறாங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைய போகுது. அடுத்ததாக லிவிங் ஏரியாவோட சவுத் சைடில் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமொழியில் கொடுத்துருக்க வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமை 10x8ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் கீழே ஒரு கிட்ஸ் பெட்ரூமும் மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் பார்க்குறோம். அளவு 4x7. வெஸ்டர்ன் கிளாஸர் டைப் டாய்லெட் கம் பாத்ரூமே நல்லாவே பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பெயிண்டிங், டெயில்ஸ் ஒர்க், ஃபிட்டிங்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ். உள்ளே என்ட்ராகும் போதே ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்கு. ஸ்டார்கேஸ் வழியாக மேலே வந்த உடனே பேசேஜோட ரைட் ஹேண்ட் சைடில் வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. கம்ப்ளீட்டாக பெட்ரூமில் இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் செஞ்சால் எப்படி வருங்கிறத சூப்பராக காமிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இருக்கிற இந்த மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x10. டாய்லெட் கம் பாத்ரூம் நல்லா பெருசாக இருக்கிறதுனால ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டில் பார்த்தா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் தான். கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து 28 லட்ச ரூபாய்க்கு கட்டி கொடுக்குறாங்க. இங்கே நம்ம எம்டி லேண்டு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். பர் சென்ட்டோட ப்ரைஸ் 4,25,000 கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள். இப்போ நம்ம பார்த்த இந்த ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர் அமைஞ்சிருக்கு. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொமோட்டரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். மறக்காமல் இப்போ நம்ம பார்த்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10ல் எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க.